இந்தியாவில் பிரிஜ்பூஷன் சரண் சிங் அப்படிங்கிற பேரு அறிவிருக்கத்தக்க பேரா மாறிட்டு வருது. மல்யுத்த வீராங்கனைகளோட எதிர்காலத்தை சீரழிச்சு தங்க பதக்கம் வாங்கின விளையாட்டை விட்டு ஒதுங்க வச்சாங்க. இந்த கொடுமைக்கெல்லாம் காரணமா இருந்த இந்திய மல்யுத்த கூட்டமைப்போட முன்னாள் தலைவரும் எம்பியுமான பிரிஜ்பூஷன் சரண் சிங் இன்னுமே தன்னுடைய எம்பி பதவியை சொகுசா அனுபவிச்சுட்டு வராரு. மேலும் அவரைய இன்னும் பதவி விட்டு நீக்கல அப்படின்னு இப்ப வரைக்குமே கேள்வி எழுப்பிட்டு இருக்கிற நேரத்துல இப்போ பிரிஜ்பூஷனோட மகனான கரண் பூஷன் சிங்குக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல எம்பி சீட் கொடுத்துருக்காங்க. அதுலயும் முக்கியமா பிரிஜ்பூஷன் எங்க எம்பியா இருக்காரோ அதே தொகுதியான கைசர்கஞ்ச் தொகுதியோட வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இவருடைய பேர் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு செய்திகள் வரும்போது சோசியல் மீடியாவில எதிர்ப்புகள் வரத பார்க்க முடிஞ்சது. ஆனா ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டு இருக்கிறவரோட மகனுக்கு அதே தொகுதியில சீட்டு கொடுத்தா மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எந்த பயமும் இல்லாம அவருடைய பேரையே பாஜக திட்டவட்டமா அறிவிச்சிருக்கு. இந்த விஷயம் தான் பலருக்கும் கோபத்தை உண்டு பண்ணிருக்கு. குறிப்பா பாதிக்கப்பட்ட வீராங்கனை சாக்சி மாலிக் கொந்தளிச்சு பதிவு போட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை பார்த்து ஆத்திரமடைஞ்ச சாக்சி மாலிக் நாட்டுடைய மகள்கள் தோத்து போறாங்க, கடைசியில பிரிஜ்பூஷன் சிங் தான் ஜெயிக்கிறாரு, பிரிஜ்பூஷனோட மகனுக்கு சீட்டு கொடுத்து கோடிக்கணக்கான மகள்களோட மன உறுதியை உடைச்சிருக்கீங்க, ஒரு மனிதருக்கு முன்னால நம்முடைய அரசு இவ்வளவு பலவீனமா இருக்கா, ராமர் பேர்ல ஓட்டு வேணும் அப்படின்னா அந்த ராமர் சொன்னதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திருக்காங்க சாக்சி மாலிக். சாக்சி மாலிக் உள்ளிட்ட வீரர்கள் எல்லாமே எப்போ போராட்ட காலத்துல அடி வாங்கிட்டு இருக்கும் போதும் பிரிஜ்பூஷன் சிங் மேல எந்த நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்களோ அப்பவே பெண்கள் இந்த பாஜக அரசு மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்னு பேச்சுகள் வந்தது. இப்போ அதத்தான் சாக்சி மாலிக் அவர்களும் வெளிப்படுத்திருக்காங்க. என்னதான் போராடினாலும் அடிபட்டாலும் மிதிப்பட்டாலும் கடைசியில அதிகாரம் இருக்கிறவங்க சமூக அந்தஸ்து இருக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒற்றை மனிதரை எதிர்க்க வக்கு இல்லாம இப்படி ஒட்டுமொத்த கட்சியுமே கீழ்படிஞ்சு போய் ஒட்டுமொத்த அரசுமே எந்த நடவடிக்கை எடுக்காம இப்போ அவருடைய மகனுக்கே சீட்டு கொடுத்திருக்கிறது அப்படிங்கறது இவங்களுடைய பலவீனத்தை தான் காட்டுது. அப்போ ஒவ்வொரு ஏரியாலையும் யாராரு இங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, யாராரு இங்க சமூக அந்தஸ்தோட கலாச்சார ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்களுக்கு சீட்டு கொடுப்போம், அப்பதான் பாஜகவுக்கு கெயின் ஆகும் அப்படிங்கிற மோசமான பாஜகவுடைய சிந்தனை தான் இப்போ சாக்சி மாலிக் வெளிப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அரசு மக்களோட நம்பிக்கையை பெறணும்னா மக்களுக்கு எப்பெல்லாம் துயரம் ஏற்படுதோ அப்பெல்லாம் அந்த அரசு கூட நிக்கணும். நலத்திட்டங்களை தாண்டி போடுற சட்டங்களை தாண்டி மக்களுக்கு எப்பெல்லாம் துயரம் ஏற்படுதோ அப்ப உறுதுணையா நிக்கிறது தான் உண்மையான அரசு. ஆனா மல்யுத்த போராட்ட காலத்திலயும் சரி மணிப்பூர்லயும் சரி உங்களுடைய குற்றச்சாட்டு நாங்க பரிசீலிக்கிறோம் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கையை கூட கொடுக்கல. அதத்தான் இப்போ கோடிக்கணக்கான மகள்களோட மன உறுதியை உடைக்கிறீங்க அப்படின்னு சாக்சி மாலிக் சொல்லியிருக்காங்க. பாலியல் குற்றச்சாட்டு இருக்கிற ஒருத்தரோட மகனுக்கு எப்படி நீங்க சீட்டு கொடுக்கலாம், இதுதான் பாஜக பெண்கள் மதிக்கிற லட்சணமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு வராங்க. சாக்சி மாலிக் பதக்கத்தை ஜெயிச்சிட்டு நாட்டுக்குள்ள வரும்போது இந்திய மகளே வருக தங்க மகளே வருக அப்படின்னு பாராட்டி ட்வீட் போட்ட மோடி தனக்கு ஃபேம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களை கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு போட்டோ எடுத்துக்கிட்ட மோடி போராட்டத்தின் போதும் கண்டுக்கல, பிரிஜ் சிங் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல, மாறா பரிசா அவருடைய மகனுக்கு எம்பி சீட்டை கொடுக்கிறாரு. இப்போ இவ்வளவு கொடுமைகளையும் பண்ணிட்டு பெண்கள் கிட்ட இருக்கிற தாலியை பத்தி பேசிட்டு இருக்காரு மோடி, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. மணிப்பூர் கலவரத்துல ரெண்டு பெண்களுக்கு ஏற்பட்ட நிலைமை நாடு அறியும். அது நடந்துட்டு இருந்த நேரம் அதுக்கு இணையான ஒரு கூடமை டெல்லியிலும் நடந்துட்டு இருந்துச்சு. ஒலிம்பிக்ல ஜெயிச்சு இந்தியாவுக்கு தங்க பதக்கத்தை வாங்கிட்டு வந்த சாக்சி மாலிக் மற்றும் விக்னேஷ் போகட் ஆகியோர் எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு டெல்லி தெருவுல போராடிட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா நீதி கூட கேட்க முடியல, பிரச்சனையை காது கொடுத்து கேளுங்க மோடி அரசாங்கமே, கேஸ ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு கூப்பாடு போட்டு கத்திட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே தலையசைக்கல. இந்த வீராங்கனைகளுக்கு ஆதரவா சக வீரரான பஜ்ரங் புனியா உள்ளிட்ட பலரும் இவங்களுக்கு ஆதரவா களத்துல நின்னாங்க. என்னதான் அந்த போராட்டம் வலுத்து வந்தாலும் சரி பிரிஜ்பூஷன் சிங்ல ஒரு கரக்கூட படிய விடாம மோடி அரசு பாதுகாத்துச்சு. போராட்டம் தீவிரமடைய தீவிரமடைய அப்புறமா தான் கேஸ் பதிவு பண்றாங்க. அந்த கேஸ் கோர்ட்டுக்கெல்லாம் போகுது. அங்கேயுமே பிரிஜ்பூஷன் சரண் சிங்க்கு ஜாமீனும் கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஆனாலும் போராட்டம் விடாம நடந்துகிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. வேற வழியே இல்லாம இந்திய மல்யுத்த கூட்டமைப்போட தலைவர் பதவியில இருந்து பிரிஜ்பூஷன் சரண் சிங் விலகினாரு. அப்புறமா தான் எங்களுடைய போராட்டத்தை நாங்க இப்போதைக்கு நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீராங்கனைகள் ஒதுங்கி இருந்தாங்க. சரி ஓரளவுக்கு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு, என்னதான் பாஜக நடவடிக்கை எடுக்கலனாலுமே கோர்ட் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்த போதுதான் இவர் பதவி விலகினாரு இல்லையா, அதே பதவிக்கு இவருடைய ஃப்ரெண்டான சஞ்சய் சிங்கை போட்டி போட வைக்கிறாரு. மேலும் அந்த மல்யுத்த கூட்டமைப்பு இருக்கிற எல்லா பதவிகளுக்கும் தங்களுக்கு தெரிஞ்சவரையே பிரிஜ்பூஷன் சிங் போட்டி போட வச்சாரு. அந்த தேர்தலில் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. பதவி இல்லைனா என்ன, இங்க நான் தான் அதிகாரம் பண்ணுவேன் அப்படின்னு தன்னுடைய பதவி மற்றும் அதிகார வரியை காட்டினாரு. இந்த சம்பவம் தான் ஏற்கனவே மாசக்கணக்கில் போராடி பேரணி போய் போலீஸால தாக்கப்பட்டு நாடு மேல நம்பிக்கை இழந்த சாக்சி மாலிக் பிரிஜ்பூஷனோட ஆளுங்க தான் திரும்பவும் பதவிக்கு வந்திருக்காங்க, இதெல்லாம் அராஜகம் அப்படின்னு சொல்லி ஒலிம்பிக்ல வாங்கின தங்க பதக்கம் எனக்கு வேணாம் அப்படின்னு அறிவிச்சாங்க. இனிமேலும் நான் இந்த மல்யுத்த போட்டியில இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லி என்னுடைய மல்யுத்த வாழ்க்கையவே நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு கண்ணீர் மலர்கள் பேட்டி கொடுத்தாங்க. கூடவே என்னுடைய சக வீராங்கனைகள் மரியாதை இல்லாம வாழும்போது நான் மட்டும் பதக்கத்தோட எப்படி வாழ்றது அப்படின்னு பஜ்ரங் புனியாவும் பதக்கத்தை திருப்பி தந்தாரு. நாட்டுக்கு பெருமை சேர்த்தவங்க அப்படின்னு பாராட்டப்பட்டவர்கள் அந்த விளையாட்டை விட்டு ஒதுங்கி போற அளவுக்கு அநியாயம் நடந்திருக்கு. அந்த
காயத்தோட சுவடே இன்னும் மறையாத நிலையில இப்போ வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி பிரிஜி பூஷன் சிங்கோட மகனுக்கே அந்த எம்பி சீட்டை கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கு இந்த கரண் பூஷன் சிங் உத்தரப்பிரதேச மல்யுத்த கூட்டமைப்போட தலைவரா இருந்திருக்கிறாரு. ஆக எல்லா இடத்துலயும் பதவியில் இருந்துகிட்டு எந்த பயமும் இல்லாம தனக்கு தேவையான எல்லா கொடுமைகளையும் செஞ்சுக்கிட்டு பதவி அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பதவிக்கு மேலையும் பதவி அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளவு குற்றச்சாட்டு இருந்தாலும் சரி, குற்றப்பத்திரிகையை பதிவு பண்ணாலும் சரி, நான் எம்பி பதவி விட்டு போக மாட்டேன் அப்படின்னு இவரும் விடாப்பிடியா இருந்தாரு. இவர் நாங்க எம்பி பதவி விட்டு தூக்க மாட்டோம் அப்படின்னு மோடி அரசு விடாப்பிடியா இருந்தது. மேலும் கோர்ட் ரீதியா பார்க்கும்போது என் மேல இருக்கிற விசாரணைக்கு தடை விதிங்க அப்படின்னு கடந்த ஏப்ரல் மாசம் வரைக்குமே கோர்ட்ல முறையிட்டு இருக்கிறாரு பிரிஜி பூஷன் சிங். தன்னால எது நினைச்சாலும் சாதிச்சுக்க முடியும் அப்படின்னு பிரிஜி பூஷன் சிங் நினைப்புல இருக்கும்போது மல்யுத்த வீராங்கனைகளோட போராட்டம் இந்தியா முழுக்கவே ஒரு எதிர்ப்பலை உண்டாக்குற நிலையில பிரிஜி பூஷன் சிங்க மீண்டும் போட்டியிட வைப்பாங்களா? அஞ்சு வருஷம் எம்பி பதவியை காப்பாத்தி கொடுத்துட்டாங்க, இனிமேல அவரை நிறுத்தினா நல்லா இருக்காது அப்படின்னு பாஜகக்குள்ளேயே பேச்சு வந்ததா சொல்லப்பட்டது. ஆனாலுமே உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பிரிஜி பூஷன் சரண் சிங்கும் அவருக்கு பின்னாடி இருக்கிற சமூக அந்தஸ்தை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பாஜக கணக்கு போட்டுருக்கு. பிரிஜி பூஷன் சிங்குக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதே சமயம் நாட்டு மக்களையும் பாத்தீங்களா, நாங்க பிரிஜி பூஷன் சிங்க திரும்பவும் போட்டி போட வைக்கல அப்படின்னு சமாளிக்கணும், இதுக்காக என்ன பண்ணணும், அவருடைய மகனுக்கே சீட்டு கொடுத்துருவோம், அப்பதான் ரெண்டு பக்கமும் பேலன்ஸா போக முடியும் அப்படின்னு பாஜக கணக்கு போட்டுருக்கு. ஆனா இப்படிப்பட்ட அந்த கேவலமான கணக்கு இப்ப அவங்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடுகளின் வரிசையில இந்தியா தான் முதலிடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கடந்த வருஷத்துல ஒரு ஆய்வு வெளிவந்துச்சு. இதுக்கே எங்க இந்திய நாட்டு பத்தி என்ன நினைச்சிட்டீங்க, பெண்கள் சீரோடு சிறப்போடு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாஜகவினர் கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆராய்ச்சி பண்ண ரிப்போர்ட் பொய் சொல்லல. இந்தியா பெண்கள் வாழ்றதுக்கு மோசமான நாடு அப்படிங்கிற உண்மைய மணிப்பூர் விஷயமும் மல்யுத்த வீரர்களோட போராட்டமும் அவங்களை அவமதிக்கிற வகையில யாரு மேல குற்றச்சாட்டுனாங்களோ அவருடைய மகனுக்கே சீட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ சமீபத்துல பாஜக கூட்டணி வேட்பாளர் ரஜ்வால் ரேவண்ணாவோட பாலியல் அத்துமீறல்கள் நாட்டிய உலுக்கி எடுத்திருக்குது. இதுக்கும் இன்னும் கவர்மெண்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, ஈஸியா ஏர்போர்ட் வழியா தப்பிக்க விட்டுருக்காங்க. ஆனா கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் அரசு தான் தப்பிக்க விட்டுச்சு, அவங்க தான் நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்னு பொய்யா குற்றச்சாட்டிட்டு இருக்காரு அமித்ஷா. இந்திய நாட்டுல நாளுக்கு நாள் பெண்கள் மீதான தாக்குதல்களும் வன்புணர்வுகளும் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது அப்படின்னு என்சிஆர்டியோட ரிப்போர்ட்டே சொல்லுது. இந்த மாதிரி குற்ற சம்பவங்களை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு யோசிக்க வேண்டிய அரசு குற்ற சம்பவங்களை ஈடுபட்டவங்களையே ஊக்குவிக்கிற விதமா தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே மக்கள் கண் கூட பாத்துட்டு இருக்காங்க. அது மிஞ்சி இருக்கிற தேர்தல்கள்ல பிஜேபிக்கு எதிராக தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சப்போஸ் உத்தரப்பிரதேசத்துல சமூக அந்தஸ்தை வச்சு பிரிஜி பூஷன் சிங்கோட மகன் ஜெயிச்சுட்டா அது நாட்டுக்கே பெரிய அவமானம், பெண்களுக்கு ஏற்பட்ட அவமானம், இந்திய நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அந்த பதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் தாலி தாலின்னு பேசுற மோடி அந்த தாலியை அணிஞ்சிருக்கிற பெண்களோட நிலைமையை பத்தி யோசிச்சு பாக்குறாருன்னு தான் தெரியல. முதல்ல உங்க முகத்துல இருக்கிற அழுக்கு தொடங்கி மோடி, அப்புறமா மத்தவங்களோட முகத்தை பத்தி பாக்கலாம்.